டெல்ஃபின் மினோய் அப்படிங்கிறவங்க எதுனா சீக்ரெட் லைப்ரரி, சீக்ரெட் லைப்ரரி அது தலைமறை நூலகம்னு எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி மொழிபெயர்த்திருக்காரு. இதெல்லாம் என்ன ஒரு அதிசயம்னா, இப்போ அது நடந்துகிட்டே தான் இருக்குது. இது மூணு சிறிய கலவரம்ங்கிறது உள்நாட்டு கலவரம் அல்லது மத கலவரம், மதத்துக்குள்ளேயே இருக்கிற சிறுபான்மை பெரும்பான்மை சார்ந்த ஒரு கலவரம் தான் இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அது ஒரு பன்னாட்டு கலவரமாகவும் இருக்குது, உள்நாட்டு கலவரம் பன்னாட்டு கலவரமும் செயல்பட்டுருக்கு. அப்போ இந்த பன்னாட்டு கலவரம், உள்நாட்டு கலவரம், மத கலவரம் இந்த மூன்றுக்கு இடையில் என்ன நடக்குதுங்கிறத ஃப்ரெஞ்சு ஜேர்னலிஸ்ட் தான் அந்த டெல்ஃபின் மினோய், இந்த அம்மா வந்து அந்த சிரியா கலவரத்தை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய கொலைகள், கொடூரங்கள் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, அரசியல் மாற்றங்கள், அதிகார மாற்றங்கள் என்னென்ன விதமாக நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு அதிசயம் நடக்குதுன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு 7 பையங்க என்ன பண்ணுறான்னா, இந்த கலவரங்கள்லாம் வாட்ச் பண்ணி பொழுது போகிறதுக்கு அது பயத்தில் என்ன பண்ண தெரியாமல் புத்தகங்களை படிக்கிறாங்க. புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தோம் என்ன பண்ணோன்னா, அதை ஒரு ரகசியமாக ஒரு நூலகத்தையும் அவங்க உருவாக்குறாங்க. நூற்றுக்கணக்கான புத்தகங்களும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள்லாம் அவங்க வந்து சேகரிக்கிறாங்க. இந்த இடிபாடுகளில் இருந்து ஓடி போனவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், இடிபாட்டில் கிடைச்ச புத்தகங்கள், இப்படி இந்த கிடைக்கப்பட்ட எல்லா புத்தகத்தையும் திடீர்னு சொல்லக்கூடாது, தப்பு, சேகரித்து ஒன்று கொண்டு கொண்டாந்து வச்சு இங்கே ஒரு லைப்ரரி அண்டர் கிரவுண்டில் வச்சு இது சம்மந்தமாக விருப்பம் உள்ளவங்க வந்து இங்கே படிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு அங்கே போக முடியல, அந்த பையங்க இங்கே தொடர்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த சிரியாவில் என்ன கலவரம் நடந்துகிட்டே இருக்குங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஆவணப்படுத்திட்டே இருக்காங்க. என்னென்ன மாதிரி கலவரங்கள் வந்து, என்ன மாதிரி போராட்டங்கள் அங்கே நடந்திருக்கு, போராட்ட சேதங்கள் அங்கே ஏற்பட்டு, இதை நான் வந்து புத்தகத்தின் வழியாக தான் சொல்ல முடியும், புத்தகத்தின் வழியாக. அப்போ அந்த பையங்க விவரிக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க வீட்டில் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, ஊரில் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, சாப்பாட்டுக்கு எப்படி இல்லாமல் போயிருங்க, மசூதியில் எப்படி அடிச்சு கொண்டாங்க, எவ்வளோ பேர் ஊர்வலம் போனாங்க, ஊர்வலம் போனதில் எத்தனை பேர் காணாமல் போனாங்க, அரசு எப்படி எதேச்சகரமாக நடத்துது, அரசுக்கு எதிராக இருக்கவங்க யார், கிளர்ச்சியாளர்கள் யாருங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இதில் ஒரு அதிசயம் என்னன்னா, நீங்கள் வெளியில் இருக்கீங்க, இடத்துலேருந்து ஒரு பையன் சொல்லிகிட்டே இருக்கான், அவன் வந்து பொய் சொல்லலாம், அவன் படிக்கிறான். இப்போ படிக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்ம ஜோக்கு சொல்ல முடியாது, அது உண்மை. அவன் வந்து அந்த நாட்டினுடைய பண்பாட்டின் மீது, கலாச்சாரத்தின் மீது பற்று உடையவன். அப்போ இந்த நாடு வீணாக போகுது, பல நாட்டினுடைய ஆதிக்கத்தாலேயும் உள்நாட்டில் ஒரு புரிதலின்மையாலேயும் ஏற்படக்கூடிய கலவரங்கள் எப்படி தனி மனிதர்களை, எளியவர்களை கொலை செய்து நிராதரவாக்குது, ஊனமற்றவராக்குது, நாடு கடந்து ஓட வைக்குது அப்படிங்கிறது. அந்த ராத்திரியில் எப்போ வெடிகுண்டு விழுவோம் அப்படிங்க தெரியாமல் அவன் வாழக்கூடிய ஒரு காலத்துலேயும் ஒருத்தன் நூலகம் பண்ணுறான், செத்து எப்போ சாகுன்னு தெரியாதப்போ ஒருத்தர் கதை பசம்படிச்சுட்டு இருக்கான். இது ஒரு அதிசயம் இல்லையா? நிச்சயமாக. அப்போ நாம் செத்துருவோம், இந்த வீடு எந்த நிமிஷம் இடிஞ்சு போகும்னு நினைக்கிறப்ப கூட புத்தகத்தை சேகரிச்சு வைக்கிறான். இது ஒரு அதிசயம். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் இது புத்தகம் நினைக்கல, இதான் என்னுடைய நாடு, இதான் என்னுடைய நாட்டினுடைய கலாச்சாரம் வரலாறு, நான் பாதுகாக்கிறது என்ன இல்லை, என் நாட்டுடைய வரலாற்றை, என்னுடைய நாட்டினுடைய பண்பாட்டை, என்னுடைய நாட்டுடைய கலாச்சாரத்தை, என்னுடைய நாட்டுடைய ஆன்மீகத்தை. அப்போ இந்த லைப்ரரிங்கிறது வந்து வேறு லைப்ரரி இல்லை, உங்கள் நாடுங்கிறது இந்த லைப்ரரி தான், அந்த லைப்ரரி வெறும் லைப்ரரியில் உங்க நீங்கிறது இந்த புத்தகம் தான், இந்த சமூகங்கிறது இந்த புத்தகம் தான் நான் சொல்கிறேன்.